டிரிக் பெல் பால் இங்கிலாந்து நாட்டின் பெரிஸ்டால் என்ற இடத்தில் விமான தாக்குதல் பாதுகாப்பு மையத்தில் பணி அமர்த்தப்பட்டவர். அவரது பணி செய்தி தொடர்பு பணி. அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் சைக்கிள். ஆபத்தான போர் நேரம் அது. ஒரு நாள் பக்கத்து பாதுகாப்பு மையத்திற்கு ஒரு செய்தியை சென்று சேர்க்க வேண்டியிருந்தது. அது அதிமிக அவசர செய்தி, அதி விரைவாக விரைய வேண்டிய செய்தி. செய்தியோடு சைக்கிளில் விரைந்தார். அந்தோ பரிதாபம், வழியிலே குண்டு உயிச்சு மழையிலே மாட்டிக்கொண்டார். குண்டடிபட்டு மயங்கி விழுந்தார். கதிகலங்கி கிடந்தார். சில நிமிடங்களில் தானாகவே நினைவு திரும்பினார். நினைவு திரும்பிய உடனே சைக்கிளை பார்த்தார். அது சின்ன பின்னமாகி கிடக்க அரை உயிர் கால் உயிராக நகர்ந்து நகர்ந்து சென்றே அடுத்த பாதுகாப்பு மையத்தை அடைந்தார். கடமையை நிறைவு செய்தார். பின்னர் தகவல் மையத்திற்கு தொடர்பு கொண்டார். சார், நான் தான் டெரிக் பெல் பால் பேசுகிறேன். செய்தியை சேர்த்து விட்டேன். செய்தியை சேர்த்து விட்டார், உயிரையும் விட்டார். கடமையா உயிரா என்ற போராட்டத்திலே கடமைக்காக தன் உயிரையும் காவு கொடுக்கும் ஆசாமிகளே சாமிகளாகிறார்கள். கடவுள் பார்வையில் நீயும் ஒரு செய்தியாளர்தான். செய்தியாய் இருந்துவிடு, நற்செய்தியாய் வாழ்ந்துவிடு. செய்தியை சேர்த்து விட்டு உயிரை விடு.